ஸ்பெயினின் கிரான் கனாரியா மலைகளை பனிமேகங்கள் மூடுகின்றன. அதன் ஈரப்பதம் ஒரு பொக்கிசமாகும். வறட்சியும் நீர் பற்றாக்குறையும் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் மூடுபனியில் உள்ள ஒவ்வொரு துளி நீரும் வரப்பிரசாதம்தான். இங்கு அப்படி கிடைக்கும் ஒவ்வொரு துளிகளும் வலைகள் மூலம் சேமிக்கப்படுகின்றன. சுற்றுச்சூழல் தொழில்நுட்ப வல்லுநரான சால் ஒலிவா காப்ரேராஸ் இதனை கண்காணித்து வருகிறார். மூடுபனி இல்லாத நாட்களிலும் இவருக்கு இங்கு பணிகள் உண்டு. இங்க உள்ள வடிப்பான்கள் நல்ல நிலையில இருக்கா, குப்பைகள் ஏதேனும் இருக்கான்னு நான் செக் பண்றேன். குப்பைன்னு எதை சொல்றீங்க? மணல் இல்லைனா இலைகளால அழுக்காகலாம். சில நேரம் சின்ன விலங்குகளும் இதுல இறந்து கிடக்கும். இங்கு 2 ஆண்டுகளுக்கு முன் 15 வடிப்பான்கள் நிறுவப்பட்டன. மிகவும் எளிமையான இந்த அமைப்பிற்கு மூடுபனியுடன் சிறிது காற்றும் தேவைப்படுகிறது. மூடுபனியின் ஈரப்பதம் அல்லது மழைத்துளிகள் இந்த வலை மீது பட்டு அதிலிருந்து வரும் தண்ணீர் ஒரு தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது. பின்னர் குழாய்கள் வழியாக மலையின் கீழ்ப்பகுதியில் உள்ள சேமிப்பு தொட்டிகளுக்கு அனுப்பப்படுகிறது. இங்க இருக்கிற இந்த சேகரிப்பு அமைப்பு மூலம் வருஷத்துக்கு 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் சேகரிக்க முடியும்னு இதை உற்பத்தி பண்ணவங்க சொல்றாங்க. இதுவரைக்கும் 45,000 லிட்டர் தண்ணீர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது நிச்சயம் வானிலை சார்ந்த விஷயம்தான். சில வருஷங்கள்ல அதிகமா தண்ணீர் கிடைக்கலாம், சில வருஷங்கள்ல குறைவாவும் கிடைக்கலாம். வருஷத்துக்கு 2.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் சேகரிக்கணுங்கிறது தான் எங்களோட இலக்கு. அது அடைய நாங்க இந்த பாரம்பரிய மாடலை மட்டுமே நம்ப முடியாது. இன்னும் நிறைய தண்ணீர் சேகரிக்கிற வகையில புதிய வடிவங்கள் புதிய மரங்களை வளர்க்க திட்டமிட்டுள்ளனர். அதற்கு அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. 2019 ஆம் ஆண்டு கிராண்ட் கனாரியா தீவில் ஏற்பட்ட வரலாறு காணாத காட்டு தீயில் 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இருந்த மரங்கள் சேதமாயின. அதன் வடுக்கள் இன்றும் காணப்படும் நிலையில் மீட்டெடுப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். உலகின் சராசரி வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்பெயினின் கானரி தீவுகள் வறட்சி மற்றும் காட்டு தீயால் பாதிப்புகளுக்கு உள்ளாகின்றன. பாலைவனமாக மாறி வரும் மலையக பகுதிகளை மீட்கும் வகையில் தற்போது 35 ஹெக்டேர் நிலப்பரப்பை புதுப்பிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகிறது. மரக்கன்றுகள் மக்கும் தன்மை கொண்ட தட்டுகளில் வைக்கப்பட்டுள்ளன. மூடுபனியிலிருந்து சேகரிக்கப்படும் தண்ணீர் விரைவாக ஆவியாகாமல் இருப்பதை இது உறுதி செய்கிறது. இதனால் மரக்கன்றுகள் வாடிவிடாமல் நன்கு வளர வாய்ப்பும் ஏற்படுகிறது. இங்குள்ள குழுவை நட்டாலியா மரேரோ அவிலா வழிநடத்துகிறார். அவரை பொறுத்தவரையில் இந்த திட்டத்தை தனது பணியை தாண்டிய கடமையாக கருதுகிறார். பக்கத்துல தான் என் வீடு இருக்கு. காட்டுத்தீ பரவனப்போ அதோட முதல் புகை மேகத்தை நான் பார்த்தேன். கார்ல என் மீட்பு குழுவோட காத்திருந்தேன், ஆனா அது அவசியம் இல்லாம போயிடுச்சு. இப்ப குறைந்தபட்சம் பாதிக்கப்பட்ட பகுதியை மீட்டெடுக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தீவு எனக்குள்ள ஒண்ணு. குறிப்பா இந்த இடம் என்னோட இதயத்தோட இணைஞ்சிருக்கு. உள்ளாட்சி அமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பல யூரோக்கள் நிதி உதவியுடன் இக்குழுவினர் லைஃப் நீப்ளாஸ் திட்டத்திற்காக ஏற்கனவே மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். மூடுபனியிலிருந்து சேகரிக்கப்படும் தண்ணீரை தேவையான இடங்களுக்கு இவர்கள் எடுத்துச் செல்கின்றனர். வரும் காலங்களில் தண்ணீர் தானாக செல்லும் வகையிலான ஏற்பாடுகளையும் தொடங்கியுள்ளனர். மரக்கன்றுகள் நடப்பட்ட இடங்களில் தற்போது மண்ணின் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது. தங்களின் பணி விரைவில் நல்ல பலனை தரும் என இவர்களுக்கு நம்பிக்கையை அளித்திருக்கிறது. இங்கு சின்ன அளவிலான பகுதிகளில் புன்னை மரங்கள் இருக்கு. பினிலோ பகுதியில நாங்க எதை செய்ய விரும்புறோமோ அதுக்கு இது ஒரு உதாரணம். கடலோர காலநிலையால் உருவாகும் மூடுபனி மற்றும் குளிர்ந்த மலைப்பகுதிக்கு வரும் மேகங்களாலேயே இது சாத்தியமானது. இது போன்ற திட்டம் போர்ச்சுக்கலில் நிறுவப்பட்டுள்ளது. மத்திய தரைக்கடல் மற்றும் அதற்கு அப்பால் உள்ள மற்ற பகுதிகளை வறட்சி மற்றும் காட்டுத்தீயில் இருந்து பாதுகாக்க மூடுபனியிலிருந்து தண்ணீர் சேகரித்தல் சிறந்த வழியாக இருக்குமா என்பதை 2 இடங்களிலும் நிபுணர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். சிலி மற்றும் மொராக்காவில் உள்ள சிறிய கிராமங்களுக்கு இதே முறையிலும் நீர் கிடைக்கிறது. விவசாயியான ஜெர்மன் கார்டனோவை பொறுத்தவரையில் மூடுபனியில் இருந்து தண்ணீர் சேகரிக்கும் முறை அவருக்கு பேருதவியாக உள்ளது. 2019 ஆம் ஆண்டில் கிராண்ட் கனேரியாவில் பரவிய காட்டுத்தீயில் 10 ஹெக்டேர் பரப்பளவில் இவர் வைத்திருந்த பேரிக்காய், ஆப்பிள் உள்ளிட்ட மரங்கள் எரிந்து சேதமாயின.
ஒரு காலத்தில் பழத்தோட்டமாக இருந்த பகுதியை தற்போது வேகமாக வளரும் பெரணி தாவரம் ஆக்கிரமித்துள்ளது. நெருப்புல எல்லாமே எரிஞ்சிடுச்சு, எதுவுமே இங்க மிஞ்சல. கடைசியா பாத்தீங்கன்னா கருகிய மண் மட்டுமே இருந்தது. இந்த ஆண்டு இவர் மீண்டும் ஆப்பிள் மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளார். முன்னர் இவர் மழையை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வந்த நிலையில் தற்போது வறண்ட வெயில் மாதங்களில் மூடுபனியிலிருந்து சேகரிக்கப்படும் தண்ணீரை தோட்டத்திற்கு பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலம் நீண்டு வருது, மழை குறைவாவே பெய்யுது. குளிர்காலத்திலும் மழை குறைவாவே இருக்கு. தண்ணி இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாத்தையும் பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் மூடு பண்ணி தண்ணி இங்க ரொம்ப உதவியா இருக்கு. இதுதான் இங்க தீர்வு. ஏன்னா இங்க தண்ணீர் பாய்ச்சறதுக்கு எந்த வழியும் இல்ல. நீர்ப்பாசனம், கிணறுகள் இப்படி எதுவுமே இல்ல. மழை மற்றும் மூடு பண்ணியில இருந்து தான் தண்ணீர் கிடைக்குது. அடுத்த கோடையை எதிர்கொள்ளும் வகையில் இவர் தனது சொந்த செலவில் மூடுபனி வடிப்பான்களை நிறுவ திட்டமிட்டுள்ளார். பருவநிலை மாற்றங்கள் அதிகரித்து வருவதால் மூடுபனியை எந்த அளவு நம்பியிருக்க முடியும் என தெரியவில்லை. ஆனால் இந்த மரக்கன்றுகள் வளர்ந்து பெரிதானால் அவற்றால் குறைந்தபட்சம் உள்ளூர் பருவநிலையை சமனில் வைத்துக் கொண்டு அப்பகுதியை வெப்பம் மற்றும் பாலைவனமாக்கலுக்கு எதிராக பாதுகாக்க முடியும். கொஞ்ச காலத்துக்கு பின்ன இந்த சேகரிப்பான்களை அகற்றிடுவோம். ஏன்னா மீண்டும் இங்க மரங்கள் வளர்ந்தா அவை ஈரப்பதத்தை தக்க வைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். காடுகள் இப்படித்தான் செயல்படுது, அவை ஈரப்பதத்தை தக்க வச்சு மண்ணுல சேமிக்குது. சவுல் ஒலிவா, கேப்ரே ராஸ் மற்றும் குழுவினருக்கு ஒவ்வொரு மரமும் முக்கியமானது. பேரழிவு ஏற்படுத்திய காட்டுத்தீயின் காயங்களை குணப்படுத்தவும், எதிர்காலத்தில் பேரழிவுகளிலிருந்து தீவை பாதுகாக்கவும் கிராண்ட் கனேரியா மூடுபனி சேகரிப்பான்களை நம்பியுள்ளது.